புண்ணியத்துக்குரிய நேர்களே, அடுத்ததாக நாங்கள் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹொத்பாவை நேர்களுக்கு மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அந்த ஹொத்பாவை ஹத்தீப் முஹம்மது சரந்தஹ் ஹஃபிழஹுல்லா அவர்கள் நிகழ்த்திருந்தார்கள். பைத்துல் மக்தீசுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் பல சோதனைகளுக்கு மத்தியிலே மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறார்கள், தீனுடைய வடிவத்திலே உறுதியாக இருக்கிறார்கள் என்ற தலையங்கத்திலே அந்த ஹொத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி ஒரு துஆவை ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை, அதாவது யார் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து மரணிப்பார்களோ நாளை கியாமத்துடைய நாளையில் மறுமையுடைய அமளி துமளிகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவராக அல்லாஹ் அவரை எழுப்புவான் என்ற ஹதீஸை ஞாபகப்படுத்திவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தான் ஏனைய நபிமார்களை மிஅராஜுடைய பயணத்தின் போது இஸ்ராவுடைய பயணத்தின் போது சந்தித்தார்கள். எனவே முதல் முதலாக ரசூல்மார்களோடு சேர்ந்து இந்த பள்ளிவாசலை ஹயாத்தாக்கியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த பூமியை, இந்த பள்ளிவாசலை, இஸ்ராவுடைய பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு அமானிதமாக இருக்கிறது. ஏன் இந்த பூமியை பாதுகாப்பது முஸ்லீம்களுடைய கடப்பாடாக, கடமையாக இருக்கிறது? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய உதாரணம் எப்படி என்றால் வானிலிருந்து பொழிகின்ற மலை துளியை போல, மலையைப் போல. மலை என்றால் அது ஹைர் தான், நலவு தான். அதில் ஆரம்பமானதில் ஹைர் இருக்கிறதா, கடைசியில் ஹைர் இருக்கிறதா என்று எங்களால் சொல்ல முடியாது. அந்த மலை துளியை போன்றவர்கள் தான் முஸ்லீம்கள். இந்த உம்மத்தில் நலவுகள் நிறைய இருக்கின்றன. ஆரம்ப சமூகம் எப்படி நலவாக வாழ்ந்தார்கள், அதுபோன்று பல நலவுகளை கொண்ட ஒரு உம்மத்தாக சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா பைத்துல் மக்தீஸ் உடைய இந்த மக்களை, இந்த பைத்துல் மக்தீசுடைய இந்த சூழலிலே அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். இவர்கள் எப்போதும் இந்த பள்ளிவாசலை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சஹாபாக்களை வர்ணிக்கின்றானோ அவர்களை நீங்கள் ருக்கூ செய்யக்கூடியவர்களாக, சுஜூத் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவர்களாக நீங்கள் காண்பீர்களோ அதுபோன்று எங்களுடைய பூமியில் வாழக்கூடிய முஸ்லீம்களும் நல்ல வணக்க வழிபாடுகளின் மூலமாக இந்த பூமியை, இந்த பள்ளியை சிறப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஊர் மக்கள் இந்த பள்ளிவாசலை பாதுகாப்பதற்காக வேண்டி செய்கின்ற கர்மங்கள் உண்மையில் அவர்களை இன்னும் கண்ணியப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. எனவே இந்த பிலஸ்தீன் மக்களே, அக்ஸாவில் வாழக்கூடிய மக்களே, உங்களை விட்டால் இந்த பூமியை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார்? அல்லாஹ்வுக்கு பின்னால் அல்லாஹ் உங்களை தான் காரணமாக அமைத்து வைத்திருக்கிறான். ஏனைய முஸ்லீம்களுக்கு பகரமாக இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து இந்த பூமியை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எனவே இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் தீனுடைய விடயத்தில் ரோஷம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மார்க்க விடயத்தில் உறுதியானவர்களாக இருக்கிறார்கள். யாருடைய அச்சத்துக்கும் அஞ்சக்கூடியவர்களாக இவர்கள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாம் தேசத்து மக்கள், ஷாமிலே வாழக்கூடிய அந்த பிலஸ்தீனுடைய பூமியை அண்மித்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் கெட்டுவிட்டால் உங்களில் எந்த நலவும் கிடையாது. எனவே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால், அவர்களுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் குரல் கொடுக்கவில்லை என்ற உதவவில்லை என்றால் எங்களில் என்ன நலவு இருக்கிறது? நாங்கள் இந்த பிலஸ்தீனுடைய பூமியை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் முன்வரவில்லை என்றால் எங்களில் என்ன நலவு இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு சமூகம் உதவி செய்யப்பட்டவர்களாக உண்மையிலே இருப்பார்கள். அவர்கள் பைத்துல் மக்தீசுடைய கதவுக்கு முன்னால் நிற்பார்கள். அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடைய எந்த ஒரு எதிர்ப்பும் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் உண்டு பண்ண மாட்டாது கியாமத்துடைய நாள் வரைக்கும் என்று இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களை நபி அவர்கள் மிகவும் உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த பூமியை பாதுகாப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயமல்ல, நாங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது என்பது சாதாரணமான விடயமல்ல. அல்லாஹ் சூரா ஆலு இம்ரான் 139வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் பலகீனம் அடைய வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். எப்போது நீங்கள் மீன்களாக இருப்பீர்களோ அந்த நேரத்தில் தான். அல்லாஹ்வுடைய குர்ஆனை யாரால் மாற்ற முடியும்? அல்லாஹுத்தால் அதே போன்று என்ன சொல்கிறார், இந்த பூமியில் யாரெல்லாம் பலகீனப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த பூமியை ஒரு நாள் நாங்கள் திருப்பி கொடுப்போம், திருப்பி கொடுத்திருக்கிறோம் என்று சூரா ஆறாம் 137வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே போராளிகளே, தியாகிகளே, மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களே, எவ்வளோ நன்மைகளை அல்லாஹுத்தால முஸ்லீம்களுக்கு வாக்களித்திருக்கிறானோ அந்த நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு பல நன்மைகளை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார்
இரவு நேரத்தில் முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நோன்பு பிடித்து இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான். எனவே இந்த பூமியை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள், இந்த பூமியை பாதுகாப்பதற்காக வேண்டி அரும்பாடுபடக்கூடியவர்கள், ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள், ஜமாத் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள், ஹயாத்தாக்கக்கூடிய எல்லோருக்கும் அதாவது மிகப்பெரிய அருள் கிடைக்கும் என்று ஹதீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, அதே போன்று இந்த பூமியிலே பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த பூமிக்கு வெளியே இருந்து கொண்டு நோன்பு பிடித்து தொழக்கூடியவர்களுடைய நன்மை கிடைக்கும். அபூ ஹுரைரா சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் போராடுவது, பாதுகாப்பில் ஈடுபடுவது, நான் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னால் அமல் செய்வதை விட எனக்கு மேலானது, சிறந்தது என்று சொன்னார்கள், விருப்பத்துக்குரியது என்று சொன்னார்கள். அதே போல் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், என்ன, அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுடைய இரத்தத்தை பாதுகாப்பதற்காகத்தான் பாதுகாப்பு நடவடிக்கை அல்லாஹ் தற்காப்பை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான், எனவே அது எனக்கு அமல்கள் செய்வதை விட எனக்கு மேலானது, சிறந்தது, விருப்பத்துக்குரியதுன்னு சொன்னார்கள். யார் இன் மேலே சொல்லப்பட்ட விடயங்களை விளங்கி செயல்படுவார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். எனவே இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டு பண்ணுவதற்கு, ஃபித்னாக்களை உண்டு பண்ணுவதற்கு முயற்சி கொண்டு கொண்டிருக்கிறார்கள். எப்போதெல்லாம் முயற்சிக்கிறார்கள் அப்போதெல்லாம் அல்லாஹ் அவருடைய முயற்சிகளை அல்லாஹ் தவிடுபடியாக ஆக்கிவிடுகிறான். சூரா அல் மாயிதா 64வது வசனம். இங்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சுவரிலே ஒரு சஹாபியுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு, அவர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் மக்தீஸை வெற்றி கொண்ட நேரத்திலே, அவர் அந்த வதந்திகள் பரவக்கூடிய நேரத்திலே, முஸ்லீம்களை பலவீனப்படுத்துகின்ற செய்திகள் பரவக்கூடிய நேரத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எவ்வாறு விரோதிகளோடு நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எவ்வாறு கிஸ்ராவுடைய மன்னனுக்கு எதிராக செயல்பட்டார்கள், அவர்களுடைய சவால்களுக்கு எவ்வாறு முகம் கொடுத்தார்கள் என்ற விடயங்களை எல்லாம் இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று ஹதீப் அவர்கள் அந்த சஹாபியை ஞாபகப்படுத்தினார்கள். அவர்கள் வீரர்களாக இந்த உலகத்திலே திகழ்ந்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே முஸ்லீம்களோடு பெருமையாக பேசிய காஃபிர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அவர்கள் சொன்னார், என்ன, நீங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற அவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் தான் இதற்கு முன்னால் சத்தியம் செய்தீர்கள், உங்களுக்கு மரணம் ஏற்படாது, அழிவு ஏற்படாது என்று நீங்கள் சத்தியம் செய்தீர்கள் என்று அல்லாஹ் இந்த உலகத்திலே பெருமைப்படுத்தி வாழ்ந்த முஷ்ரிக்கிங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். சூரா இப்ராஹிம் 44வது வசனம். அதே போன்று எங்களுடைய ரசூல்மார்களுக்கு அவர்கள் உதவி செய்யப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு எங்களுடைய உதவி கிடைக்கும், எங்களுடைய வாக்குறுதிகளை அவர்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம், எங்களுடைய படைகள் தான் வெற்றி பெறும் என்ற சூரா அஸ்ஸாஃபாத் 171-173 வசனங்களை ஹதீப் அவர்கள் ஓதி காட்டிவிட்டு, இன்று முஸ்லீம்களுக்கு எதிராக பல சவால்களை, பல திட்டங்களை தீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அங்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌன் ஹாமானை பார்த்து சொன்னானோ, ஹாமானே நீ எனக்கு ஒரு மாளிகையை கட்ட வேண்டும், அந்த மாளிகையின் மூலமாக நான் ஏறி நான் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க வேண்டும் என்று எப்படி பெருமையாக சொன்னானோ, திட்டங்களை தீட்டினானோ, அதுபோன்று இன்று முஸ்லீம்களுக்கு எதிரான திட்டங்களை சில பேர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சூரா காஃபிர் 36வது வசனம். ஃபிரௌன் 50,000 பேர்களை வேலைக்கு வைத்திருந்தான், பல காசு பணங்களை செலவழித்தான், அந்த வானத்தை எட்டி பார்க்க வேண்டும் என்பதற்கான அந்த கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக, ஆனால் கடைசியில் அவைகள் அனைத்துமே, அதாவது அவனுடைய திட்டங்கள் அனைத்துமே வீணாகிவிட்டன. அதே போன்று ஹதீப் அவர்கள் பொதுவாக இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்களுக்கு நபி அவர்கள் சொன்ன நன்மாராயம் என்ன, அவர்களுக்கு எந்த கெடுதி செய்யக்கூடியவருடைய கெடுதியும் அவர்களை சென்றடையாது, அவர்களை பழிக்காது. இன்று சில பேர்கள் எங்களை முஸ்லீம்களை புகழ்ந்து முஸ்லீம்களுக்கு நலவு செய்வதை போன்று முஸ்லீம்களை அழிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு உதாரணமாக சொல்கிறார்கள், ஒரு காகம் தனது வாயிலே ஒரு இனிப்பு பண்டத்தை, ஒரு உணவு பண்டத்தை உண்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு ஓநாய் அதை அவதானித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு நரி அவதானித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நரி என்ன செய்கிறது, இந்த காகத்தினுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பண்டத்தை நான் எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து அந்த காகத்தை புகழ ஆரம்பிக்கிறது. நீ இவ்வளோ அழகாக இருக்கிறாய், உனக்கு இவ்வளோ அழகான குரல் இருக்கிறது என்று காகத்தை புகழ்கிற போது அந்த காகம் என்ன செய்கிறது, அப்படியே அது பாட ஆரம்பிக்குகிறது, பேச ஆரம்பிக்குகிறது, வாய் சுண்டை துறக்குகிறது. அப்படியே அந்த இனிப்பு பண்டம் கீழே விழுந்து விடுகிறது. உடனே அந்த நரி சென்று அந்த இனிப்பு பண்டத்தை சாப்பிட்டுக் கொள்கிறது, எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குகிறது. இது போன்றுதான் இன்று முஸ்லீம்களுடைய நிலைமை. முஸ்லீம்களை புகழ்ந்து புகழ்ந்து
முஸ்லீம்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், நடவு செய்ய வருகிறோம் என்று முஸ்லீம்களுடைய அழிவை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை ஹத்தீப் அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக அழகாக சொல்லிவிட்டு அந்த முதலாவது ஹொத்பாவுடைய இறுதி கட்டத்திலே அல்லாஹ் யாருக்கு உலகத்தின் அளவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்துறை விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். நான் பங்கிடக்கூடியவன், அல்லாஹ் தான் வழங்கக்கூடியவன். எனவே இந்த உம்மத்து எப்போதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பார்கள். இவர்களுக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்களின் மூலமாக இவர்களுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு கியாமத்துடைய நாள் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் தீங்கையும் உண்டு பண்ண முடியாது என்று சொல்லி முதலாவது ஹத்பாவிலிருந்து ஹத்தீபாவர்கள் விடைபெற்று சென்று இரண்டாவது ஹத்பாவுடைய ஹத்தீபாவர்கள் ஆரம்பத்திலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி அல்லாஹு தஆலா சில மாதங்களை விட சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான், நான்கு மாதங்களை அல்லாஹ் புனிதமான மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான், அதில் அநியாயம் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான், நாங்கள் யாரும் அநியாயம் செய்துவிடக்கூடாது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னார்கள், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய மான மரியாதை, உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய உடைமைகள் அனைத்து புனிதமானவை, அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். யாரு அதாவது இந்த மாதத்திலே, புனிதமான மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம், இந்த மாதத்தில் யாருக்கும் நாங்கள் அநியாயம் செய்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு 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 தண்டனையை உண்டு பண்ணக்கூடியதுக்கு அது காரணமாக மாறிவிடும். எனவே நாங்கள் அநியாயத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும், அநியாயத்துக்கு துணையாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது, ஒற்றுமைக்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும், எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை களைய வேண்டும், பிரிவினைவாதத்தை நாங்கள் விட வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்ற விடயத்தை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு எப்படி எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்கள், அதுபோன்று நாங்கள் எங்களுடைய விரோதிகள் எங்களுக்கு செய்கின்ற அநியாயங்களுக்கு முன்னால் பொறுமையாக நாங்கள் சகித்து கொள்ள வேண்டும், நாங்கள் உறவினர்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டு எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய சமூகம் பிரிந்த காரணத்தினால்தான் விரோதிகள் எங்களை இலகுவாக குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை வழிகடுத்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். பிரிவினைகள் அதிகரிக்கின்ற போது அதாவது அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூட அவமரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கவலையான ஒரு செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரையங்கள் நீங்கள் மன்னிக்க வேண்டும், உங்களுடைய அந்தஸ்து மிக உயர்ந்தது, நீங்கள் கண்ணியமானவர்கள், முஸ்லீம்கள் எப்போது ஒன்றுபட்டிருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள், அப்போது தான் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் முன்வைக்குகின்ற அந்த குற்றச்சாட்டுக்கள் அந்த அவைகளுக்கு முன்னால் நாங்கள் உறுதியாக முகம் கொடுக்கலாம், நாங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை பலமாக பிடித்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு இன்று எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அநியாயம் எங்களுடைய சமூகத்தை விட்டும் நீங்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு மத்தியில் ஐக்கியம் ஏற்பட வேண்டும், ஒற்றுமை ஏற்பட வேண்டும், நாங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற விடயத்தை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு பொதுவாக இறுதியாக ஹுத்பாவுடைய கடைசியிலே இஸ்லாமிய சமூகத்துக்கும் பிலஸ்தீன் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஏற்பட்ட இந்த இன்னல்களை விட்டு அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், அல்லாஹு தஆலா நிம்மதியை சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நீண்ட துவாவை செய்து ஹத்தீப் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவுடைய அந்த ஹுத்பாவிலிருந்து முழுமையாக விடைபெற்று சென்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே அன்புக்குரிய நேர்களே, நாங்கள் முதலாவது ஹுத்பாவிலே நாங்கள் எப்படி எங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களோடு பழக வேண்டும், தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழகாக குடும்ப ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். அந்த அடிப்படையிலே உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய நாம் சகோதரமார்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டு என்னோடய உறவுகளை இன்னும் நாங்கள் அதாவது இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் சொல்லிவிட்டு இரண்டாவது ஹுத்பாவிலே ஹத்தீபாவில் அல்லாவை விளங்கினால்தான் எங்களுடைய ஈமானில் உறுதி ஏற்படும், எனவே அல்லாவை விளங்குவதற்கு அல்லாவுடைய படைப்பினங்களினூடாக அல்லாவுடைய சக்திகளை குதிரத்துகளை விளங்கி அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற செய்தியை அந்த ஹுத்பாவின் மூலமாக நாங்கள் பெற்று நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் ஃபிலஸ்தீன் மக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களுக்கு சில நன்மாராயங்களை சொன்னார்கள், எனவே அந்த ஃபிலஸ்தீன் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய தினத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த ஹுத்பா நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் அதே போன்று தொழில்நுட்ப உதவியிலே ஈடுபடுகின்ற சகோதரர் சர்ஃபான் அவர்களுக்கும் எங்களுடைய ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களாகி உங்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். சமூக வலைதளங்களினூடாக இந்த ஹொத்துபாக்களை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்கின்ற பரப்புகின்ற நேயர்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய உறவினர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஆழமான நன்றிகளை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.